ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பேப்பர் பென்சில் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் இருந்தும் இந்த சென்டர் லைன் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ திரும்ப நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சென்டர் வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது அந்த பக்கம் இருக்கிறதையும் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போது இங்கே இருக்கிறதையும் அப்படியே ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வாட்டையும் ஃபோல்ட் பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃபோல்ட் பண்ணியிருக்கிறத அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக ஃபோல்ட் பண்ணோலே அதை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த சென்டர் இருக்கிறத மட்டும் ஒட்டிக்கலாம். ஸோ அதை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மாதிரியே நம்ம மடித்து ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ திரும்ப ரெண்டு பக்கமும் நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ மேலே க்ராஸாக இப்படி ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இப்படியும் நல்லா இப்படி க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி இந்த சைடும் க்ராஸாக ஃபோல்ட் பண்ணி அதையும் க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதே மாதிரி இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ க்ராஸாக ஃபோல்ட் பண்ணணும், க்ரீஸ் பண்ணணும், ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைட்லேருந்து க்ராஸாக ஃபோல்ட் பண்ணிட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது இந்த நடுவில் இருக்க லேயரை இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே க்ராஸாக ஒரு லைன் தெரியுது இல்லையா, ஸோ அந்த லைனில் இப்படி உள் பக்கமாக மடிக்கணும். நம்ம ஆல்ரெடி மடித்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுல அந்த லைன்ஸ்லாம் நல்லாவே தெரியும். ஸோ அதை வச்சே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம். இப்போ மேலே இருக்கிறதையும் அப்படி உள் பக்கமாக அப்படி மடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ராஸாக இருக்கிற லைனில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அப்புறம் மேலே இருக்கிறத இப்படி உள் பக்கமாக மடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போது நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இது ஃபார்ம் ஆகியிருக்கும். இந்த மாதிரி சைட்ஸையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக வந்து இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதையும் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படிதான். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு சைடில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி இது கூட இந்த இன்னொரு பாக்ஸை இப்படி சேர்த்து ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், இது ஒட்டியாச்சு. இப்போ இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் சைஸ் A4 சைஸ் பேப்பர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கரெக்டாக இந்த பாக்ஸை வச்சுட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த சைடில் திருப்பி வச்சுட்டு திரும்ப மார்க் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த சைடில் வச்சு ஒரு மார்க் பண்ணணும். திரும்ப இன்னொரு வாட்டி இந்த பக்கம். ஸோ மொத்தம் 4 டைம்ஸ் நம்ம மார்க் பண்ணணும் இப்படி. அதுக்கப்புறமா இந்த சைடு, திரும்ப இந்த சைடு, திரும்ப இந்த சைடு. ஓகேவா? இப்போ மார்க் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ண போகிறோம். சுற்றி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போது இதை அப்படியே இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்மளுக்கு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது திரும்ப இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு இதை திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இதை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோ அப்ளை பண்ணி திரும்ப ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். அடுத்ததாக இப்போது இதில் இந்த ஒரு பாக்ஸோடைய அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்துக்க போகிறோம்.
ஸோ இது வந்து 4.5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது இந்த பேப்பரில் அதோடைய டபுளாக, ஸோ 4.5 + 4.5 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 9 சென்டிமீட்டராக மார்க் பண்ணி அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இந்த பக்கம் ரெண்டாக மடித்து ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி. ஸோ இது நல்லா திக்னஸ்க்காக தான் அந்த மாதிரி பண்ணுறோம். இதே மாதிரி மீதி ரெண்டு பீஸையும் க்ளூ அப்ளை பண்ணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோவிலுமே ரொம்ப ஸ்லோவாக தான் செஞ்சு காமிச்சிருக்கேன், அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பேப்பரில் 3 சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி இதை கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு நீங்கள் இதை ஒட்டிக்கலாம். நான் மூணுத்தையுமே ஈக்குவல் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதான், இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரை 4 சைட்ஸும் இந்த மாதிரி ரவுண்டட் கார்னர்ஸாக கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இதில் நேம், கிளாஸ், ரோல் நம்பர், ஸ்கூல், ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இதில் ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஏதாவது ஸ்டிக்கர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டிக்கர் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லை ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ணி கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டிக்கர், அதுக்கப்புறமா இதிலே கொஞ்சம் குட்டி குட்டியாக ஸ்டார் ஸ்டிக்கர் மாதிரி இருந்துச்சு, ஸோ அதையும் அங்கங்கே ஒட்டிட்டேன். ஸோ அதில் தான் நம்மளோட பென்சில் பாக்ஸ் ரெடி. ஸோ இப்போ இதில் ஒரு சைடில் பென்சில், ஸ்கேல் எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் அதுக்கேற்ற மாதிரி எரேசர், ஷார்ப்னர், சிலோ டேப், கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ் கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் தள்ளி நம்ம ஸ்பேஸ் விட்டு ஒட்டியிருந்தால் இல்லை குட்டி ஸ்டாப்லெட் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா திங்ஸுமே நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.